அனைவருக்கும் இனிய ரைட் வணக்கம். நம்ம இப்போ வந்து குழந்தைகள் தின விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைகள் தின விழா யாரால் கொண்டாடப்படுது, அது ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயங்களை உங்களிட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இப்போ நேரு பார்த்திங்கன்னா அவர் உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத்துங்கிற ஒரு இடத்துல பிறந்தவர். ஒரு பெரிய மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், நம்மளுடைய முதல் பிரதமரும் அவர் தான். அவர் பார்த்திங்கன்னா அந்த மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பார் ரொம்ப நேரம். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இன்டர்நெட் டிவி இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் கிடையாது. அந்த புத்தகம், அந்த புத்தகத்தில் படித்த நல்ல விஷயங்களை அல்லது அனுபவங்களை கடிதம் மூலமாகவே எல்லாருக்கும் அனுப்பக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பழக்கம் நேருக்கும் இருந்தது. அவர் வந்து பெரிய பெரிய ஆட்களோட பழகினவர், பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களோட பழகினவர். இருந்தாலும் குழந்தைகளுக்கும் லெட்டர் எழுதுகிற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அவருக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸாக ஒரு லெட்டர் வந்தது. அது எந்த நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் அப்படிங்கிற நாட்டில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டில் ஹிரோஷிமா நாகசாகி அந்த அணுகுண்டு அந்த இடங்களில் விழுந்து சுத்தமாக புல் பூண்டே இல்லாமல் அங்கே ஒரு ஜூ இருந்தது. உயனோ அப்படிங்கிற இடத்துல ஜப்பானில் ஜூ இருந்தது. அந்த ஜூவில் யானையே ஒரு யானை கூட இல்லை. ஸோ அதனால் அந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க, குழந்தைகள் மேலே இவர் வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் உள்ள குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய நேரு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. என்ன கடிதம் அப்படின்னா, எங்கள் நாட்டில் யானை அப்படிங்கிறதே இல்லை, முக்கியமாக அந்த யூனோ ஜூவில் இல்லை, நாங்கள் அது மாதிரி பார்க்கவே முடியல அப்படிங்கிறது மாதிரி எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு யானையை எங்களுக்காக பரிசீலிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நாங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு லெட்டர் இருந்ததுனால அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. அதை அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரா அப்படிங்கிற ஒரு யானையை, இந்திரா காந்தி பிறந்தாங்க, இந்திரா காந்திக்கு அப்புறம் அதே நினைவாக இந்திராங்கிற ஒரு யானையை, ஒரு 15 வயதுடைய யானையை வந்து 1949 இங்கேருந்து கப்பலில் ஜப்பானுக்கு அனுப்பி வச்சார். எப்படி அனுப்பி வச்சார்னா, நேரு இங்கேருந்து நான் வந்து முதல் பிரதம மந்திரி அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்பாமல் இந்தியாவுடைய குழந்தைகள் இந்தியா ஜப்பானோட குழந்தைக்கு பரிசளித்த மாதிரி ஒரு கடிதம் எழுதி வச்சு தான் அதில் அனுப்பி விட்டார். அந்த யானை கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் உயிரோடு இருந்தது. 1983 தான் அந்த யானை இறந்தது. இந்த அந்த அணுகுண்டுனால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த ஏரியா, அந்த இடம் வந்து இந்த குழந்தைகள் அதை அந்த யூனோங்கிற ஒரு பார்க்கில் உள்ள யானையை பார்த்து ரொம்ப மன மகிழ்ச்சியோடு அவங்கெல்லாம் இருந்தாங்க. இது வந்து அவருடைய வாழும் காலத்தில் இந்த குழந்தைகள் மட்டுமல்ல ஜப்பானுக்கும் இந்தியாவுக்குமான நல்ல உறவை இது மேம்படுத்துறதுக்காக இந்த முயற்சியை வந்து நேரு கையாண்டார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு யானையே பரிசளிக்கக்கூடிய அளவுக்கு திறந்த மனதோட நேரு அவர்கள் இருந்தார் அப்படின்றது நம்ம அந்த குழந்தைகள் தின விழாவில் நினைவுகூரத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவர் வந்து ஒரு விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற வகையில் அவருடைய நண்பர்களோட அவருடைய வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். விளையாண்டுக்கு இருந்தப்போ ஒரு குழியில் பார்த்திங்கன்னா பந்து போய் விழுந்துட்டு, அது போய் எட்டக்க முடியாத அளவுக்கான ஒரு இடத்துல வந்து அந்த பந்து விழுந்துட்டு, அப்போது அந்த பந்தை வெளியில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்கள் அந்த சின்ன குழந்தைங்கள் எல்லோரும் அவரும் சேர்ந்து முயற்சி பண்ணப்போ ஒன்று முடியலை. எல்லா பசங்களும் என்னடா பண்ணுறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரியம் பண்ணார் நேரு. இப்போ நம்ம காக்கா அந்த கல் போட்டு தண்ணியை குடித்த கதையை பார்த்துருப்போம். ஆனால் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் கையாண்டார். அந்த ஓட்டையில் தண்ணி எடுத்து நிறைய ஊற்ற ஆரம்பித்தார். ஊற்ற ஆரம்பித்த அந்த சின்ன வயசில் ஊற்றினவுன்னே பந்து மேலே வந்தது. அதை எடுத்து எல்லா நண்பர்கள் அவரோட சேர்ந்து விளையாண்டாங்க. ஸோ இந்த மாதிரியான குழந்தை பருவ அனுபவங்களும் அந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் அவருக்கு இருந்துக்கிட்டு இருந்தது. குழந்தை சின்ன குழந்தைகளாக இருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு அதை மதித்து கடித போக்குவரத்து கடிதம் எழுதக்கூடிய மனசு, அந்த இலக்கிய மனசு அவருக்கு இருந்தது. அதே போல் அவர் 9 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தார். அப்போ அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய இந்திரா காந்திக்கு தன்னுடைய கடிதங்கள் மூலமாகவே அவங்களுடைய வளர்ச்சி, அந்த டீனேஜுங்கிற ஒரு பருவத்தில் அவங்க வந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழலில், வளர்ந்துட்டு இருக்க சூழலில், அப்போ அந்த கடிதங்கள் மூலமாகவே நல்ல கருத்துக்களை தன்னுடைய மகள் இந்திரா காந்தி, இந்திரா பிரியதர்ஷினி அவங்களுக்கு வந்து எழுதினார். எழுதி அவங்க ஒரு பிரதமராக, ஒரு இரும்பு பெண்மணியாக இந்தியாவில் இன்றைக்கும் பேசப்பட்டுருக்காங்க. இறந்து போயிட்டால் கூட
அந்த அளவுக்கு கடிதங்கள் மூலமாவே நல்ல பண்புகளை வளர்த்த ஒரு பெரிய ஒரு ஒரு மகான்னே சொல்லலாம் பண்டித நேரு அவர்களை. அது மாதிரி குழந்தை பருவ அனுபவங்கள், அவருடைய குழந்தை பருவ அனுபவமாக இருந்தாலும் சரி, அவர் குழந்தைய வளர்த்த விதமாக இருந்தாலும் சரி, மற்ற குழந்தைகள்கிட்ட, மற்ற நாட்டு குழந்தைங்கள்கிட்ட அவர் அனுப்ப அவர் நடந்துக்கிட்ட விதமாக இருந்தாலும் சரி, இந்த பரிசுகளை வழங்கின விதமாக இருந்தாலும் சரி, கடைசியாக அவருடைய ஆசை எப்படி இருந்தது அப்படின்னா, தன்னுடைய பிறந்த நாளை அவர் பெரிதும் நேசித்த குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடணும்னு அவரே கேட்டுக்கிட்டதன் பேரில் தான் நம்ம நாட்டில் தேசிய குழந்தைகள் தின விழா அவருடைய பிறந்த நாளன்று, அதாவது நவம்பர் 14 அன்று ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடப்படுது. நம்மளும் இந்த நேரத்தில் நிறைய இனிப்புகள்லாம் வழங்கி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். கொரோனாவில் சமூக வேலைகளை கடைபிடித்து பரிசுப் பொருட்களையோ அல்லது இனிப்புகளையோ வழங்கி நாம் அனைவரும் சந்தோஷமாக இருப்போம். நன்றி.